இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான மோதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் இரண்டு தரப்பிலும் சேர்த்து சுமார் 1100 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சண்டை குறித்தும் இரு தரப்பின் நகர்வுகள் குறித்தும் சர்வதேச சூழல் தொடர்பாகவும் பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முனைவர் ஜெகநாதன் அவர்கள். அவருடன் பேசலாம். முன்பாக, போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசா பகுதியை முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். காசாவுக்கான மின்சாரம், உணவு, எரிபொருளை துண்டிக்கவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். தரைமட்டமாக கிடக்கின்றன கட்டடங்கள், தொலைதூரத்தில் குண்டுகள் துளைத்தெடுக்கின்றன. மத்திய காசாவின் மீது நடந்த தாக்குதலின் காட்சிகள் இவை. காசா முழுவதும் பல்வேறு ஹமாஸ் நிலைகளை புரிவைத்து வான்வழி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். கட்டடங்கள் பற்றி எரிந்து புகையை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. நிலத்திலிருந்து வானில் உள்ள இலக்கை ஹமாஸ் அமைப்பினர் தாக்கும் காட்சிகள், இவற்றை ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது. எங்கெங்கும் அழுகுரல்கள். இடிந்த கட்டடங்களில் உயிருக்கு போராடும் மக்கள், சாலைகளில் பற்றி எரியும் வாகனங்கள் என போர்க்களத்தின் காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசா பகுதியை முற்றிலும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். 2 நாட்கள் ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களில் 700 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரை சந்தித்த அவர் காசாவுக்கு மின்சாரம், உணவு, எரிபொருள் அனைத்தையும் தடை செய்ய உத்தரவிட்டுள்ளார். 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் வசிக்கும் அந்த பகுதியில் அத்தியாவசிய தேவைகளை இஸ்ரேலே வழங்கி வரும் நிலையில் இந்த தடைகள் காசா மீதான நெருக்குதலை அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது. காசா மீது நடத்தும் தாக்குதல்களில் 500 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. 100க்கும் அதிக இஸ்ரேலியர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் ஹமாஸின் பிடியில் பிணை கைதிகளாக சிக்கியுள்ளனர். 50 மணி நேர சண்டைக்கு பின் காசா எல்லை நகரங்களை முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இதற்கிடையே இஸ்ரேலின் தென்பகுதியில் உள்ள ஆஷ்கெலான் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கேரளாவைச் சேர்ந்த செவிலி ஒருவர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஷீஜா ஆனந்த் என்ற அந்த பெண் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் பையாவூரைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. தனது கணவர் மற்றும் குடும்பத்தாருடன் வீடியோ காலில் பேசும்போது தாக்குதலுக்கு ஆளானதாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். ஷீஜாவுடன் பேசும்போது ஏவுகணை தாக்குதல் சத்தம் கேட்டதாகவும் அதன்பின் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் குடும்பத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் அவரை இந்திய தூதரகத்தினர் தொடர்பு கொண்டனர். ஷீஜா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முனைவர் திரு ஜெகநாத் அவர்களோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் இது வந்து பல்லாண்டு கால பகை என்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த முறை இது சீக்கிரமா கட்டுக்குள் வருமா அல்லது தீவிரமடையுமா? இது வந்து கட்டுக்குள் வரும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஒரு முழுமூச்சாக காசாவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்குதான் நான் பாக்குறேன். அதே போல வந்து என்னுடைய பார்வை என்னவென்றால், இது ரஷ்யா யுக்ரைன் போர் போன்று 1 வருடங்களோ 1.5 வருடங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு போராக அமையாது. குறிப்பாக அவங்க இஸ்ரேலியோட இதுக்கு முன்னாடி நடந்த இஸ்ரேல் அந்த ஹமாஸ் அந்த பாலஸ்தீனியன் போர்களை நீங்க பார்த்தீங்கன்னா 6 நாள் 7 நாள் 7 நாள் ஒரு வாரத்துலதான் வந்து அந்த சண்டைகள்லாம் முடிஞ்சிருக்கு. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, இந்த தடவை வந்து காசா ஸ்ட்ரிப் முழுமையாக வந்து இஸ்ரேல் கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதனுடைய இப்போ கூட இன்றைய மதியம் கூட இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு, காசா வந்து நாங்கள் முழுமையாக நாங்கள் வந்து கைப்பற்ற போகிறோம், கட்டுக்குள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு. அதோடைய முக்கியமான இது என்ன, இப்போ காசா பகுதி வந்து இஸ்ரேல் கட்டுக்குள் வந்ததுன்னா இன்னும் வந்து அவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ்
அதாவது ஹமாஸோட ஹமாஸ் மற்றபடி ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிங்கும் போது இந்த போர் வந்து இன்னொரு ஒரு ஒரு நாளில் வந்து இன்னொரு அதிகமான தாக்கத்தை வந்து அங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. சீக்கிரத்தில் முடிவுக்கு வராது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதாவது நெடுநாள் நீடிக்காது, ஆனால் சீக்கிரமாக முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. குறைந்தபட்சம் ஒரு 10 நாள் 10 நாளுக்குள்ள இந்த காசா ஸ்ட்ரிப் அவங்க கைப்பற்றி விடுவாங்க மேக்சிமம். பார்க்கலாம் சார், இணைப்பில் இருங்க. இன்னொரு செய்தி தொகுப்பு பார்த்துட்டு மீண்டும் பேசலாம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் முக்கிய அம்சங்களை அறிய இருக்கிறோம். இஸ்ரேல் போர் பிரகடனம் அறிவித்த நிலையில் தெற்கு இஸ்ரேலிய பகுதிகளில் திங்கள் அதிகாலை முதல் தொடர்ந்து சண்டை நடந்து வருகிறது. காசா பகுதிகளின் மீது ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஹமாஸின் பிடியிலிருந்து 4 இஸ்ரேலிய பகுதிகளை மீட்க சிறப்பு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். 1000-க்கும் அதிக வீரர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஹமாஸுக்கு பதிலடி தர இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அலுவலகம் செயல்பட்ட 14-மாடி கட்டடம் தரைமட்டமாக்கப்பட்டது. இஸ்ரேலில் 700 பேரும் காசாவில் 400-க்கும் அதிகமானோரும் சண்டையில் கொல்லப்பட்டனர். காசாவில் சுமார் 1,23,000 பேர் அகதிகளாக வெளியேறியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இதற்கு முன்பாக லெபனான் மற்றும் காசாவில் ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. ஆனால் போர் என்று அதை கூறவில்லை. தற்போது போர் பிரகடனம் செய்யப்பட்டிருப்பதால் ஹமாஸுக்கு எதிராக அனைத்துவித ராணுவ நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடும். காசாவில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை நடத்தி வருகிறது. ஞாயிறன்று 800-க்கும் அதிகமான இலக்குகளை இஸ்ரேல் தாக்கியது. காசாவை ஹமாஸ் தனது களமாக பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றஞ்சாட்டுகிறது. இச்சண்டையில் பல்வேறு நாடுகள் தங்கள் ஆதரவு நிலைப்பாட்டை அறிவித்துள்ள நிலையில் சண்டை நிறுத்தத்திற்கு எகிப்த் அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் இஸ்ரேல் தற்போதைய சூழலில் சண்டை நிறுத்தம் குறித்து பேச முன்வரவில்லை என்று எகிப்த் கூறியுள்ளது. சார், இப்போ ரெண்டு தரப்புலையுமே இஸ்ரேல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புமே சீக்கிரமா இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்கன்னு முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த சூழல்ல இப்ப அடுத்த கட்டமா ரெண்டு பேருக்குமே உள்ள அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவா இருக்கும், வியூகங்கள் என்னவா இருக்கும் சார்? முதல்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஒரு நாடு, ஹமாஸ்ங்கிறது ஒரு தீவிரவாத இயக்கம், அந்த பாலஸ்தீனியில இயங்கக்கூடிய ஒரு தீவிரவாத இயக்கம். அது வந்து முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்படிங்கும் போது என்னன்னா, ஹமாஸ் வந்து தான் முதல் இந்த சண்டையை ஆரம்பிக்கிறதே ஹமாஸ் தான். அவங்க வந்து ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு உறங்கி கொண்டிருந்த ஒரு சிங்கத்தை வந்து சீண்டி பார்த்த மாதிரி தான் தோன்றுகிறது. ஏன்னா கடந்த 2-3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட பாலிசி வந்து மிடில் ஈஸ்ட்ல, அந்த மத்திய ஆசியாவில் வந்து அவங்க வந்து அரப் கண்ட்ரீஸோட வந்து சுமூகமாக அவங்க ஒரு தூதரக உறவுகளை மேம்படுத்தக்கூடிய முனைப்பில் இருந்தாங்க. அங்கே வந்து ஒரு அமைதி நிலை வந்து அந்த மத்திய ஆசியாவில் வந்து ஒரு அமைதி நிலவுவதற்காக ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு ப்ரொவோகேஷன், இந்த ஹமாஸ் பண்ணது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங். இது வந்து இதில் அவங்களோட இமேஜ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு இஸ்ரேல் ஒரு நாடு அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளாம் இஸ்ரேல் என்ன நினச்சா என்ன சொல்லுவோம், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், மொசாட் வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்டெலிஜென்ஸ், அதுதான் நம்ம மீடியாவில் படத்தில் எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்களை வந்து செக்யூரிட்டி வந்து அவங்கள்ட்ட அவங்க தான் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் தகர்த்துருக்காங்க இந்த ஹமாஸ் வந்து. அது வந்து ஒரு பெரிய அவமானம், ஒரு இன்டர்நெட் உலக நாடில் வந்து ஒரு 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 நாடு இல்லாமல் ஒரு ஹமாஸ் வந்து அவங்கள்ட்ட ஒரு ரெகுலர் ஆர்மி கிடையாது, அது ஒரு தீவிரவாத இயக்கம். அவங்க வந்து ஒரு குறி கொஞ்சம் ஒரு எப்படி வந்து இந்த மாதிரியான பெரிய தாக்கத்தில் வந்து அவங்க ஏற்படுத்திருக்காங்கிறது ஒரு பெரிய, அதுக்கு உண்டான தக்க பதிலடி கொடுக்க மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து ஹமாஸ் போன்ற இயக்கங்கள் வந்து இஸ்ரேலை வந்து சீண்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவங்க தாக்குதலை வந்து அந்த போர் பிரகடனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹமாஸ் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்து கூப்பிடுவாங்களோ இல்லை அப்படின்றது நான் எனக்கு தோணலை. ஏன்னா அவங்க வந்து சண்டை போடுறதுக்கு தயாராகிறதுனால தான் இஸ்ரேல் போன்ற ஒரு பெரிய ஆர்மியை வந்து அவங்க தாக்க முயன்றிருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோல் கிளியராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த பாலஸ்தீனில் வார், அதாவது இஸ்ரேல் வாரில் பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்டில் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்து இஸ்ரேல் சண்டையில் ஈடுபடுதோ அப்போல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஒரு டெரிட்டரிஸை வந்து அவங்க ஆக்குபை பண்ணிடுவாங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி காசா ஸ்ட்ரிப்புன்ற அந்த ஸ்ட்ரிப்பே வந்து பாலஸ்தீன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க் அண்ட் காசா ஸ்ட்ரிப், இந்த மாதிரி காசா ஸ்ட்ரிப் முழுவதுமாக இஸ்ரேல் வந்து
தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அகதிகளாக அந்த மக்கள் வந்து அண்டை நாடான ஈஜிப்துக்கும் லெபனான் போன்ற நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஈஜிப்த் வந்து சண்டையை உடனே சண்டை நிறுத்தத்துக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. சார், இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையிலான இந்த போர் வந்து மற்ற நாடுகளில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் சார்? கண்டிப்பாக வந்து இது மத்திய ஆசியாவில், அதாவது மிடில் ஈஸ்ட்னு சொல்கிற மத்திய ஆசியாவில் வந்து ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்திருக்கு. கடந்த 10 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு அமைதி நிலவி கொண்டிருந்தது மத்திய ஆசியாவில், வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சண்டையோ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அது வந்து இப்போது கண்டிப்பாக அது வந்து சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. இதோடைய முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து மத்திய ஆசியாவில், இப்போ நீங்கள் மத்திய ஆசியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய நாடு என்று பார்த்தா சிரியாவும் வந்து உள்நாட்டு, அதுவும் வந்து ஒரு உள்நாட்டு பிரச்சனைகளில் வந்து இன்னொரு நிலையற்ற ஒரு அரசாங்கம், நிலையற்ற ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஈராக் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சதாம் ஹுசேன் இருந்ததுக்கப்புறம் அங்கேயும் வந்து ஒரு உள்நாட்டில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஈரான்லேயும் ஈரான்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த அந்த ஒரு அயத்துல்லா கைமேனி அந்த குரூப், அவங்களுடைய இஸ்லாமிக் அந்த ரிலீஜியஸ் குரூப் வந்து அவங்க கவர்ன் பண்ணிருக்காங்க. அங்கே மக்கள் வந்து போராடி கொண்டிருக்காங்க. அந்த புர்கா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. மீதி எந்த எவ்வளோ பெரிய நாடு எதுவும் கிடையாது. அங்கே ஈஜிப்திலையும் வந்து ஒரு ஜனநாயக நாடு ஒரு அரசாங்கம் கிடையாது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இஸ்ரேல் வந்து இது வந்து ஒரு மத்திய ஆசியாவில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பவராக, ஒரு ஆதிக்க சக்தி கூடிய ஒரு சக்தியாக உருவெடுக்க ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. தன்மானத்துக்கு இழுக்கு, அதனால சீக்கிரத்தில் விட மாட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மற்ற நாடுகள் இடையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்ன்றதையும் பதிவு செஞ்சுருக்கீங்க. நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்ஸ்.